முதலாவது கேள்வி, தமிழக அரசானது எந்த முக்கிய சுப தினங்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆவணங்களை பதிவு செய்ய ஒப்புதல் அளித்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சித்திரை முதல் நாள், ஆடிப்பெருக்கு, தைப்பூசம், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுபதினங்கள், இந்த முக்கிய சுபதினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறையாக தான் இருக்கும். அந்த தினங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகமும் உங்களுக்கு விடுமுறையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது முக்கிய சுபதினங்களில் பத்திரப்பதிவு அலுவலகமானது திறந்திருப்பதற்கு தமிழக அரசானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது எந்த தினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சித்திரை முதல் நாள், ஆடிப்பெருக்கு, தைப்பூசம், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சித்திரை முதல் நாள் இது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டினுடைய முதல் நாள். அதே போல் ஆடிப்பெருக்கு, தைப்பூசம், தைப்பூசம்லாம் உங்களுக்கு அரசு விடுமுறை. அதே போல் சித்திரை முதல் நாளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு விடுமுறை. ஆடிப்பெருக்கு இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உள்ளூர் விடுமுறையாக இருக்கும். தமிழக அரசானது பார்த்திங்கன்னா மேற்கண்ட மூன்று சுப தினங்கள்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆவணங்களை பதிவு செய்ய ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை முதல் நாள், ஆடிப்பெருக்கு, தைப்பூசம் இந்த விடுமுறை தினங்களிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு அலுவலகமானது திறந்திருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வழக்கமான பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அவங்க விதிக்கக்கூடிய அந்த தொகையை விட இந்த பத்திரப்பதிவுக்கு கூடுதலான தொகையானது அவர்கள் பொதுமக்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதன்படி மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறதா உங்களுக்கு சரியான ஆன்சர். இரண்டாவது கேள்வி, தமிழக அரசினுடைய தற்போதைய வணிக வரி பதிவுத்துறையின் முதன்மை செயலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பீலா ராஜேஷ், ராதாகிருஷ்ணன், நாகராஜன், பிரவீன் நாயர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் தற்போதைய வணிக வரி பதிவுத்துறை முதன்மை செயலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பீலா ராஜேஷ், ராதாகிருஷ்ணன், நாகராஜன், பிரவீன் நாயர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா வணிக வரி பதிவுத்துறையின் முதன்மைச் செயலராக பீலா ராஜேஷ் அவங்க தான் இருக்காங்க. பீலா ராஜேஷ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை முதன்மைச் செயலராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் பதவியில் தான் பார்த்திங்கன்னா வணிக வரி பதிவுத்துறை முதன்மைச் செயலராக அவர் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை முதன்மைச் செயலராக இருக்கிறார். நாகராஜன் இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், அதே போல் பிரவீன் நாயர் இவர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். இந்தியாம் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தமானது எப்போது ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 26/6/1973, 26/6/1974, 26/6/1975, 26/6/1976 அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாம் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தமானது 26/6/1974 ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது தற்போது இந்தியா இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்குவதற்கான அந்த போடப்பட்ட ஒப்பந்தமானது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கானது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆனது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா மதுரையைச் சேர்ந்த ஒருவர் பொதுநல வழக்காக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். நாலாவது கேள்வி, இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவானது எந்த சமஸ்தானத்திற்கு சொந்தமானதாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் புதுக்கோட்டை சமஸ்தானம், சிங்கம்பட்டி சமஸ்தானம், ராமநாதபுரம் சமஸ்தானம், சிவகங்கை சமஸ்தானம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானதாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சமஸ்தானங்கள்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு, அதாவது மத்திய யூனியனோடு சமஸ்தானங்கள் ஒழிக்கப்பட்டு மத்திய யூனியனோடு ஒன்றிணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது கேள்வி, புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள சுஷில் சந்திரா இந்தியாவினுடைய எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 21/22/23/24 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள சுஷில் சந்திரா இந்தியாவினுடைய
24வது தலைமை தேர்தல் ஆணையர். ஆறாவது கேள்வி, சர்வதேச அளவில் கண் சிகிச்சையில் சிறப்புற செயல்படும் 100 பெண் மருத்துவர்களில் ஒருவராக இந்தியாவைச் சேர்ந்த யார் த ஆப்தமாலஜிஸ்ட் அப்படிங்கிற இதழ் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சூசன் ஜேக்கப், அமர் அகர்வால், சுதா சேஷையன், மேற்கண்ட யாரும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் கண் சிகிச்சையில் சிறப்புற செயல்படும் 100 பெண் மருத்துவர்களில் ஒருவராக இந்தியாவைச் சேர்ந்த சூசன் ஜேக்கப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவரை பார்த்தீங்கன்னா த ஆப்தமாலஜிஸ்ட் அப்படிங்கிற இந்த கண் மருத்துவத்தை பற்றி மட்டுமே வெளிவரக்கூடிய இதழில் இந்த 100 பெண் மருத்துவர்களில் ஒருவராக சூசன் ஜேக்கப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா அகர்வால் கண் மருத்துவமனையில் பணியாற்றுகிறார். ஏழாவது கேள்வி, சர்வதேச அளவில் முதன் முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த கரோனா தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சினோவாக், ஸ்புட்னிக் வி, கோவாக்சின், பயோ என்டெக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் முதன் முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த கரோனா தடுப்பூசியானது ஸ்புட்னிக் வி என்பது சரியானது. இந்த ஸ்புட்னிக் வி இதை பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா முதன் முதலில் தயாரித்தது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய கமேலயா அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி நிறுவனம் தான் கண்டுபிடித்திருக்கிறது ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற கரோனா தடுப்பூசி. இதுதான் பார்த்திங்கன்னா உலக அளவில் முதன் முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த கரோனா தடுப்பூசி. அதே போல் பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா மீண்டும் விலங்குகளுக்கான கரோனா தடுப்பூசியையும் முதன் முதலாக கண்டறிந்திருக்கிறது. பயோ என்டெக் இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபைசர் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசி. கோவாக்சின் பார்த்திங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி. சினோவாக் இது பார்த்திங்கன்னா சைனா தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசி. எட்டாவது கேள்வி, கடல் உணவுப் பொருள் விற்பனைக்காக மத்திய அரசு தொடங்கியுள்ள புதிய வலைதளத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ சாண்டாம், இ சீ ஃபுட்ஸ், இ ஃபிஷ், இ மண்டி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடல் உணவுப் பொருள் விற்பனைக்காக மத்திய அரசு தொடங்கியுள்ள புதிய வலைதளத்தினுடைய பெயர் இ சாண்டா என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்பதாவது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது எந்த தினத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்ரல் 13 1919, ஏப்ரல் 14 1919, ஏப்ரல் 15 1919, ஏப்ரல் 16 1919 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது ஏப்ரல் 13 1919 பஞ்சாபில் உள்ள அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜாலியன் வாலாபாக் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கின்றது. பத்தாவது கேள்வி, ஜப்பானின் புகுஷிமா அணு உலையின் கதிர்வீச்சு கலந்த நீரை சுத்திகரித்து எந்த கடலில் கலக்க ஜப்பானானது முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென்சீன கடல் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜப்பானுடைய புகுஷிமா அணு உலை இங்கே பார்த்தீங்கன்னா 2011 ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமியானது ஏற்பட்டு அதன் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த புகுஷிமா அணு உலையே பாதிப்புள்ளானது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த அணு உலை பாதிக்கப்பட்டு அதிக அளவு வெப்பதத்தை வெளியிடப்பட்டு செயலிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அந்த அதை குளிர்விப்பதற்காக நீரானது அந்த அணு உலையை சுற்றி செலுத்தப்பட்டது. அந்த அணு உலைக்குள் அந்த நீரை பார்த்திங்கன்னா அந்த புகுஷிமா அணு உலை வளாகத்தை சுற்றி பெரிய பெரிய டேங்குகளில் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அது பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த டேங்குகளால் நிரம்பிவிட்டது. அதை அடுத்த ஒரு வருடத்துக்குள் பார்த்திங்கன்னா அந்த
அந்த அளவுக்கு தான் அவங்க தேக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த கதிர்வீச்சு கலந்த நீரை சுத்திகரித்து கடலில் விழுவதை தவிர அவங்களுக்கு வேற எந்த தீர்வும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு ஜப்பானுடைய அரசானது வந்திருக்கிறது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு கலந்த நீரை சுத்திகரித்து ஜப்பானானது கடலில் கலக்க முடிவெடுத்திருக்கிறது. அது எந்த கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் கலக்க முடிவெடுத்திருக்கிறது. நான் பார்த்தீங்கன்னா ஜப்பானை ஒட்டிய கடல் பார்த்திங்கன்னா அந்த பசிபிக் பெருங்கடல் தான் உங்களுக்கு இருக்குது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பசிபிக் பெருங்கடல் தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். பதினோராவது கேள்வி, அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்ரல் 14, ஏப்ரல் 15, ஏப்ரல் 16, ஏப்ரல் 17 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமானது ஏப்ரல் 14 என்பது உங்களுக்கு சரியானது. இந்த 2021 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய 131வது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. 12வது கேள்வி, அம்பேத்கர் தன்னுடைய கல்லூரியில் சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், அதே போல் ரூபாயின் சிக்கல், மேற்கண்ட இரண்டும், ஏ மட்டும் சரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கல்லூரியில் சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரை இதை பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு முறை பார்த்திங்கன்னா அவர் இந்த பொருளாதாரம் படித்து அமெரிக்காவில் படித்த போது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். இன்னொரு ஆராய்ச்சி கட்டுரை பார்த்திங்கன்னா லண்டனில் பாரிஸ்டர், அதாவது இந்த வடக்குரைஞர் படிப்பு படிக்கும்போது இன்னொரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரை பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அவர் படிக்கும்போது சமர்ப்பித்திருக்கிறார். அதற்காக அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதே போல் ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிறது லண்டனில் அவர் அந்த வழக்கறிஞர் படிப்பை முடித்து அதற்கு பிறகு மேற்படிப்பில் இந்த ஆராய்ச்சி கட்டுரையை லண்டனில் சமர்ப்பித்திருக்கிறார். அதுக்கு பார்த்திங்கன்னா டிசிஎஸ் அப்படிங்கிற எஸ்எஸ் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிற இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகள் அம்பேத்கர் அவர்களால் தன்னுடைய கல்லூரி காலத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மேற்கண்ட இரண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான ஆன்சர்.